இந்த வாரம் கேப்டனா இருக்கக்கூடிய விஷ்ணு நிக்சன் உட்பட 6 பேரை ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2 ஓட்டு கிடைச்சாலே அவங்க நாமினேட் பண்ணப்பட்டுருவாங்க. நிக்சனை தவிர மற்ற எல்லாருக்குமே 1 ஓட்டு கிடைச்சதுனால அவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிக்சன் சேவ் ஆகிறது கடினமான விஷயம்தான். பிரதீப்போட ரெட் கார்டு எவிக்ஷன்ல ஜோவிகா எப்படி ஒரு முக்கியமான ஆளா பார்க்கப்பட்டாங்களோ அதே போல நிக்சனுமே ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்காரு. நிக்சனை பொறுத்த வரைக்கும் ஐஷு கூட ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்கினாரு. ரெட் கார்டு தூக்குற நேரத்துல இப்ப கூட என்ன பிரதீப் மிரட்டினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கமல் சார் முன்னாடி நிக்சன் வச்சாரு. அவர் கேப்டனா இருக்கும்போது கூட புள்ளி கேங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிக்சனுக்கு மைனஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. பிரதீப்போட எவிக்ஷனுக்கு பிறகு நிக்சன் எப்படா நாமினேஷன்ல வருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த வாரம் ரொம்பவே வசமா வந்து மாட்டிருக்காரு. பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த லிஸ்ட்ல விக்ரம் தானே இருக்காரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. என்னதான் விக்ரம் ரெட் கார்டை தூக்கினாலும் ஜோவிகா நிக்சன் கிட்ட இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி விக்ரம் கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஜோவிகாவை எலிமினேட் பண்றதுக்கு விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ஓட்ட போட்டு தெரிக்க வச்சாங்க அப்படிங்கறத போன வாரத்திலேயே பார்த்தோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் நாமினேஷன்லயே வரல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது விக்ரமுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வாரம் நிக்சன் எலிமினேட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.